வெல்கம் டு புத்தக பித்தன். இன்னைக்கு எம் சதீஷ்குமாரோட ஒன் மேன் ஆர்மி புத்தகத்தை பத்தி பார்ப்போம். டிராபிக் ராமசாமி தொடுத்த பல வழக்கும் அதனால மக்கள் அடைஞ்ச பலனும் தான் இந்த புத்தகம். ஒரு சில பேர் தான் சமூகத்துல நடக்கிற அவலங்களை எல்லாம் சகித்து கொள்ள முடியாம போராடுவாங்க. அப்படி போராடுற நபரையே கோமாளியா பார்க்கும் அந்த சமூகம். அப்படி பார்க்கப்பட்டாலும் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்யணும்னு போராடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்ல ஒருவர் தான் டிராபிக் ராமசாமி. சென்னையில மீன்பாடி வண்டியால பல பேர் இறந்திருக்காங்க. அந்த வண்டிக்கு தடை விதிக்கணும்னு 6 வருடம் நீதிமன்றத்துல போராடி சென்னை உயர் நீதிமன்றத்தால 2002 மீன்பாடி வண்டிக்கு தடை கிடைச்சிச்சு. அந்த நல்ல செயலை செஞ்சதுக்காக அவருக்கு கிடைச்ச பரிசு கண்ணு பக்கத்துல ஒரு கத்தி குத்து. சென்னை உயர் நீதிமன்ற பக்கத்துல உள்ள NSCB சாலையை ஒன்வே ஆகினாரு கமிஷனர் சேகர். அங்க மேம்பாலம் கட்டவும் ஆணை பிறப்பித்தார். அந்த ஒன்வே நடைமுறையில இருக்கும் போதே 20 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அந்த ஒன்வேயும் மேம்பாலமும் தேவையில்லைன்னு ஒரு வழக்கு தொடுத்தார். 2001 மேம்பாலத்துக்கும் ஒன்வேவுக்கும் தடை கிடைச்சிச்சு. போலீஸை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறது புலிவாள பிடிக்கிற மாதிரி தான். அதனாலேயே போலீஸ்ட பல அடிகளும் பல கேசுகளும் வாங்கியிருக்கிறார். அந்த அடிக்கும் கேசுக்கும் பயப்படாதனாலதான் அவர் மேல 8 கேஸோட நிறுத்தப்பட்டுச்சு. இல்லைன்னா அவர் மேல 50 கேஸாவது பாஞ்சிருக்கும். சென்னையோட மெகா சூப்பர் மார்க்கெட்னா அது டி நகர் தான். மக்கள் கூட்டம் நெருக்கடி உள்ள ஒரு பகுதி அது. அங்க உள்ள தெருக்கள் நெருக்கடியாகவும் சுருங்கியதாகவும் சில ஆக்கிரமிப்புகளாகவும் இருந்துச்சு. அந்த தெருவை ஒழுங்குபடுத்த உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார். அதன்படி 2006 கலைஞர் நீதிபதி மோகன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு அந்த தெருக்களை ஆய்வு செஞ்சாங்க. டி நகருக்காக 7 வருட போராட்டத்தின் பலனா பெரும்பான்மையான கமர்சியல் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றியதோடு பார்க்கிங் வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. சென்னையில பந்தல் தெருவுல அப்பா ஸ்டேஷனரின்னு ஒரு பட்டாசு கடை உண்டு. அங்க திடீர்னு நடுராத்திரில தீ பிடிச்சி 2 பேர் கருகி இறந்துட்டாங்க. இந்த உயிரிழப்புக்காக 2005 ஒரு வழக்கு தொடுத்தாரு டிராபிக் ராமசாமி. மதுக்கடையில சரியான கழிப்பறை இல்ல, அப்படியே இருந்தாலும் அது சுகாதார கேடாதான் இருக்கு. அதுக்கு ஒரு வழக்கு தொடுத்தாரு. சென்னையில எல்லா இடத்துலயும் ஃபிளக்ஸும் பேனருமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு வழக்கு தொடுத்தாரு. இதுவரை 200 பொதுநல வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலையும் 20 பொதுநல வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 1000 புகார்களையாவது வழக்குகளாக பதிவு செஞ்சிருக்கிறாரு டிராபிக் ராமசாமி. ஒரு சில சுயநல சக்திகள் அவரை பாப்பான் வலதுசாரின்னு குற்றம் சாட்டினாலும் அதுக்கு அவர் ஒரு பதில் வச்சிருந்தாரு. நான் பாப்பான் தான், ஆனா எனக்கு துணையா நிக்கிறவங்க யாருமே பாப்பான் கிடையாது. முஸ்லிம் நண்பர்களும் வேற்று சாதி தோழர்களும் தான் எனக்கு எப்போதுமே துணையா நிக்கிறாங்க. சாதிக்கு எதிரான முழக்கங்களால எனக்கு பெரியாரையும் பிடிக்கும் என்று சொன்னவர். இந்த புத்தகத்துல உள்ள ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். நன்றி.